നടനത്തിൽ നേർത്തിയെ തേടി ഒരു പെണ്ണിൻ മനതെ കായപ്പെടുത്തി വിട്ടേനോ? பயப்பட தேவையில்லை, மயக்கந்தால். அது சரி, இவ ஏன் அதில் குதிச்சா? அது நடன அரங்கத்தில் ஏற்பட்ட அவமானத்தை அவளால தாங்கிக்க முடியல, அதனாலதான். ஒரு விஷயம், நான் தான் காப்பாத்தினேன்னு தெரிய வேண்டாம். ஆத்திரம் இன்னும் அதிகமாகலாம். அதுவும் சரிதான், மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவர்கள் தலை கவிழலாம், என் தலை நிமிருமா? என் வாழ்க்கையை அஸ்தமித்து விட்டது. சூரியனுக்கு அஸ்தமனமா? சாயும் காலம் என்பது மனிதர்கள் ஓயும் காலமே தவிர சூரியன் என்றைக்கு சாய்ந்தது ஓய்ந்தது? முத்து, நீ சூரியன்மா. சூரியனை கரையான்களால் அரித்து விட முடியாது. இனியன் அவன் கடக்கிறான் சனியன்னு மகாராஜாவே சொல்ற அளவுக்கு காலம் மாறத்தான் போகிறது. எப்படி எப்படி? அதற்கு தகுந்த மாதிரிதான் நான் காய நகர்த்த போறேன். ஆமையா, சூதாடி சூதாடி காய நகர்த்துற புத்தி உனக்கு போகவே மாட்டேங்குது. நமக்கு முன்னாடி இருக்கிறது சூதாட்டம் இல்ல, நம்ம முத்துநகையோட வாழ்க்கை. அதனாலதான் நான் என் உயிரை கொடுத்து முத்துநகையை காப்பாத்தினேன். என்னது? ஆமா ஆமா, இத பாரு சொக்கி, வாழ்க்கையே ஒரு சூதாட்டம் தான். மூளை உள்ளவன் தான் இதுல ஜெயிக்கிறான். ஓஹோ, மூளையால ஜெயிச்சவங்கள விட இதயத்தால ஜெயிச்சவங்கள தான் உலகம் கொண்டாடுது, அது தெரியுமா? உங்க பட்டிமன்றத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க விவாதத்தால என் பிரச்சனை விடியாது, விடியல நானே பறிச்சு காட்டுறேன். தம்பி, ஐயா, அருண்மொழி, களம் பல கண்ட வெற்றிகளை குவித்த ராஜாதி ராஜனான உனக்கு என்னையா ஆயிற்று? களத்திலே காணும் வெற்றி நிரந்தரமானதா அக்கா? போர்களும் வெற்றிகளும் எதிர்காலத்தில் கொலைப்பட்டியில் கூட சேர்க்கப்படலாம். பண்பாடும் கலையுணர்ச்சியும் இல்லாத காட்டுமிராண்டியின் போக்கிற்கு வீரம் என்றா பெயர்? அது வெறி கூத்தல்லவா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதில் சொல்வது யார்? நீ எழுப்பும் பெரிய கோவில் உனது வீரத்தை மட்டுமல்ல, கலை உணர்வையும் உலகுக்கு காட்டும் ஐயா. அந்த ஆசைதான் தகர்ந்து விட்டதே. நாடெல்லாம் தேடி ஒரு சிற்பியை கொண்டு வந்தோமானால் அந்த சிற்பிக்கு முன்னால் அபிநயம் பிடிக்க இந்த சோழ நாட்டில் ஒரு ஆரணங்கில்லையே. இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்குவது? தம்பி,
இதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் எப்படி? கவலையால் உன் உடல் நலமும் கெட்டு விட்டது. என்ன செய்வதக்கா, சிலை வடிக்க வந்த சிற்பி கூட நம்மை பார்த்து சிரிக்கிறான். கலை வளர்த்த பூமி இந்த சோழ பூமி என்று எண்ணி கிடந்தேன். அந்த எண்ணத்தில் மண் விழுந்து விட்டது. ஆடர் கலைக்கு இங்கே ஆளே இல்லையா தம்பி? அப்பா, அப்பா ராஜேந்திரா, இதுவரை உன் தந்தை எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆசைப்பட்டது நிறைவேறவில்லையே என்று பதறியதும் இல்லை. ஆனால் இதோ கலை மீது கொண்ட ஆர்வத்தாலும் ஆசையாலும் எப்படி துடிக்கிறார் பார். தந்தையே, கவலையை விடுங்கள். உங்கள் கனவை நான் எப்படியாவது நிறைவேற்றுகிறேன். ஆஹா, அற்புதமா இருக்கே. என்ன அழகு! ஏய், எவன் இவன் ஆட்ட உள்ள விட்டது? ஹேய், எவன்டாவே என்ன அடின்னவே? டேய், அடிக்கடின்னு கூப்பிட்ட மவன தாடி பிஞ்சிரும். நான் அழகிடா, அழகின்னு கூப்பிடு. அழகியா நீயா? ஐம்பது வருஷத்துக்கு முன்னுக்கு ஆளான பருவத்தை நீ இன்னும் மறக்கலையா கிழவி? ஏய், கிழவினாலும் நான் அழகிதான், அதான்டா என் பேரு. ஏ, அழகியான கிழவி! ஏய், மறுபடியும் கிழவிங்கிற கிழவியான அழகி. மொத்தத்துல கிழவியை நீ விட போறது இல்ல. சரி, அதை விடு. ஆடு மேய்க்கிறதுக்கு இதான் இடமா? ஏண்டா, ஆடுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? பெரிய பெரிய மகான்களே ஆடு மாடு மேய்ச்சவங்க தான். கண்ணபிரான் கண்ணபிரான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அவர் எங்க தாத்தா. அட, உன் தாத்தனை எவடா கேட்டா? நான் சொல்ற கண்ணபிரான் புராணத்துல வர்றவரு. அந்த கண்ணபிரான் கடவுளுக்கு கடவுளாவும் இருப்பாரு, ராசாவுக்கு ராசாவாவும் இருப்பாரு. அப்படி இருந்தும் அவர் ஆடு மாடு மேய்ச்சாரு. ஏன்? ராசாக்களுக்கும் கடவுளுக்கும் உருப்படியான வேலை வெட்டி தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ ராசாவுக்கு உருப்படியான வேலை எதுவும் தெரியாதுன்னு சொல்ற? ஆமா. சூடாமணி, நீ இங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறத ராசா கிட்ட நான் தூந்து விடட்டுமா? உன் காலில் வேணாலும் கும்பிட்டு விழுவுறே, என் பொழப்புக்கு உழ வச்சிடாத. உன் ஆட்டு பிராணத்துக்கு வா. அப்படி வா, வலிக்கு. இந்த ஆடு இருக்குதே, ஆடு ஆடு அது போடுது பார், புழுக்க புழுக்க. அந்த புழுக்க மேல ஆகாசத்திலிருந்து இடி விழுந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அம்புட்டு செத்த நேரத்துல சொக்க தங்கமா மாறிடும்ல. அத்தாடி, இதுல அம்புட்டு ரகசியம் இருக்கா? அப்படின்னு புழுக்க இடி தங்கம். அழகிய தெய்வமே, தள்ளாடு வயசுல இந்த வெயில்ல இதுக்கு பின்னுக்கு அலையணுமா? இன்னமேல ஆடு இங்க வந்தா ஏன் பொறுப்பு? குடு, வச்சுக்கடி தங்கம். சுடாமணி, பத்திரமா வச்சுக்கிட்டு குளத்தலை எல்லாம் வெட்டி போட்டு எல்லா ஆட்டுகளையும் நல்லா பாத்துக்க. நான் போய் இந்த காஞ்சி கண்மணியை பாத்துட்டு வந்தேன். சொல்லணுமா? சொல்லணுமா? என் ராசா, உனக்கே எல்லாம் தெரியும்டா. புழுக்க மேல இடி விழுந்ததுன்னு வச்சுக்க, அம்புட்டு தங்கமா மாறிடும்ல. ஏ சுடாமணி, தங்கத்தை அள்ளி குமிச்சிட வேண்டியதான்டா. ஆஹா, 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 தங்க நங்கம்மா கொட்டுதடா. ஏ சூடாமணி, இன்னையிலிருந்து ஓ சரித்திரம் மாறப்போகுதுடா. ஆஹா.